எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான இந்த இலவச மாதிரி தேர்வு 28. இது வந்து காஸ்ட் அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் தி தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ். அப்புறம் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது 2019 2/3/2019 காலை மாலை நடந்த இந்த தேர்வுகள் உள்ள மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். நேரடியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது, அது வினாடியில் அது கடக்கும் தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 கிலோமீட்டர் பர் அவர், இது மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ 100 × 5/18 அப்படிங்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 100 × 5/18 அப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா அது வினாடியில் கடக்கும் தொலைவுங்கிறனாலே நம்ம என்ன சொல்கிறோம், மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறதுக்காக 5/18 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 27.8 மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஏன் 5/18 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், 1000 மல்டிபிள் பண்ணுவோம், அவரை செகண்டாக மாற்றுறதுக்கு 3600 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இதை ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5/18 தான் வரும். ஸோ வந்து 5/18 அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக டேரெக்டாக 5/18 மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டாவது குவஸ்டின் பாருங்க, 12 + 3 = 23 × 6 = 34 + 7 = 45 × 20 அடுத்தது என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5 அப்போ கண்டிப்பாக 5, 6 வரும். ஸோ இந்த ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1, 2 அப்படின்னு இருந்துச்சு, அதை ரெண்டையும் கூட்டி 3 கூட்டியிருக்காங்க. 1, 2 கூட்டினா 3, அந்த 3 மறுபடியும் கூட்டியிருக்காங்க. அடுத்த டேர்மில் என்ன பண்ணுறாங்க, 2 × 3 பெருக்கியிருக்காங்க, அதான் மல்டிப்ளை சிம்பிள். 2 × 3 கூட்டினீங்க, 2 × 3 பெருக்கினீங்கன்னா 6, அடுத்து 3 × 4 கூட்டினா 7, 4, 5 பெருக்குனா 20. ஸோ அந்த மாதிரி 5, 6 போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணும், கூட்டல் போடணும். 5, 6 கூட்டினா 11. ஸோ 5, 6 + 11 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கோள வடிவில் உள்ள பலூனின் கன அளவு வால்யூம் வின்னு எடுத்துக்கிறோம், அதோடைய வெளிப்புற பரப்பளவு எஸ் உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பலூனை கோள வடிவம் மாறாமல் 8 வால்யூம், ஏற்கனவே இருக்க கனவோட 8 மடங்கு இருக்கிற மாதிரி பலூன் இன்னும் கொஞ்சம் ஊதுனா புது வடிவுடைய வெளிப்புற பரப்பளவு என்னவா மாறும் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, நம்ம கோளத்தின் கன அளவு ஃபார்முலா தெரியும், 4/3 πr³. கோளம் அப்படின்னா ஸ்பியர், 4/3 πr³ அப்படிங்கறதுதான் கோளத்துடைய கன அளவுக்குள்ள ஃபார்முலா. ஸோ தொடக்க கன அளவு வால்யூம்னு கொடுத்துருக்காங்க, அதை வீண் எடுத்துக்கணும். அடுத்து இறுதி கன அளவு என்ன மாறுது, 8 மடங்கு வால்யூமா மாறுது. ஸோ ஏற்கனவே இருக்கிற வால்யூம் 8 மடங்கு கனளவாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்றாங்க, ரேஷியோ எடுக்கிறேன், ரெண்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கனளவுக்கு இறுதி கனளவுடைய ரேஷியோ என்ன பாக்குறேன்னா, ரேடியஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான கனளவுக்கு எடுக்கிறேன். ஸோ பாருங்க, 4/3 πr³, r²னு எடுத்துக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மடங்கு சொல்லியிருக்காங்க, 8 × 4/3 πr³ எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல r²=8r³ மாறும். ஸோ r² = உங்களுக்கு 2r1 அப்படின்ட்டு மாறும். ஸோ வந்து கியூப் எடுத்துட்டீங்கன்னா, அப்போ r²/r1 பார்த்தீங்கன்னா வால்யூம் என்னவா மாறி இருக்கு, உங்களுக்கு 2 மடங்காக ரேடியஸ் மாற வேண்டியிருக்கு. ஸோ 2 மடங்காக ரேடியஸ் மாறினா தான் வால்யூம் 8 மடங்காக மாறுது. அப்போ தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ரேடியஸ், உதாரணத்துக்கு இப்போ தொடக்கத்தில் பலூன் இப்படி இருக்கு அப்படின்னா, ரேடியஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீட்டர் இருக்கு அப்படின்னா, இப்போ 8 மடங்காக மாறணும் அப்படின்னா ரேடியஸ் 2x மாறணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது நான் சொன்னது எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ ரேடியஸ் 2x மாறினா வால்யூம் 8x மாறும்னு தெரியுது. ஸோ இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெளிப்புற பரப்பளவு என்னவோ மாறும் கேட்டிருக்காங்க. ஸோ வெளிப்புற பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னா 4πr², இதுதான் வெளிப்புற பரப்பளவுக்கு ஃபார்முலா, 4πr². இப்போ 4 × π × ரேடியஸ் என்னவோ மாறுது, 2x ரேடியஸாக மாறிடுது. ஸோ 2r²னா 2 × 2 என்னது உங்களுக்கு 4 × 4 = 4 இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு 4x போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4πr² வரும். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட 4 மடங்கு உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா மாறியிருக்கும். ஸோ 4x அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 4s ஆப்ஷன் பி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, x − 1/x = 4, x³ − 1/x³ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
So first avan kuduthirukku kudiya x cube minus 1 by x cube abingiradhukku formula irukka abin kettinga a cube minus 1 by a cube abin irukku vechukonga indha edathula x cube minus 1 by x cube ku formula ena formula abina first x minus 1 by x plus x square plus x into 1 by x minus sorry minus irukona plus potom adutha pathina plus 1 by x square idha formula அதாவது x by x cube minus 1 by x cube குள்ள ஃபார்முலானா x minus 1 by x into x square plus x into 1 by x plus 1 by x square அப்படிங்கிறது ஃபார்முலா சோ நமக்கு x minus 1 by x சம்ல கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா சம்ல சொல்லிருக்காங்க x minus 1 by x க்கு வேல்யூ 4 னு சொல்லிருக்காங்க சோ இந்த வேல்யூ வந்து நமக்கு 4 னு மாறிச்சு சோ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ மூணு வேல்யூ தெரிஞ்சிச்சுனா அந்த சம நம்ம பண்ணிடலாம் ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் சோ அந்த வேல்யூ தெரியிறதுக்காக நான் என்ன பண்றேன் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய சம்ல இருக்கக்கூடிய x minus 1 by x is equal to அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா 4 னு கொடுத்திருக்காங்க இத வந்து நான் எடுத்துக்கிறேன் x minus 1 by x the whole square அப்படினு எழுதிக்கிறேன் a square minus b square அப்படினா a square plus 1 by x square minus 2 into உங்களுக்கு x into 1 by x னு மாறும் அதாவது a square plus b square minus 2ab னு மாறும் அந்த ஃபார்முலால இத விரிவாக்கம் பண்ணி எழுதிட்டோம்னா இந்த இடத்துல x minus 1 by x க்கு பதிலா 4 ஸ்கொயர் என்னது 16 is equal to உங்களுக்கு x square plus உங்களுக்கு 1 by x square minus 2 into x இருக்கு அந்த x x ஐ கேன்சல் பண்ணீங்கனா வெறுமனே just minus 2 மட்டும்தான் சோ minus 2 அங்க போகும்போது உங்களுக்கு plus 2 ஆ மாறிடுது சோ 16 plus 2 உங்களுக்கு 18 எதோட வேல்யூ x square plus 1 by x square ஓட வேல்யூ உங்களுக்கு 18 அப்படினு கிடைச்சிருக்கு சோ மேல பாத்தீங்கன்னா ஏற்கனவே x minus 1 by x நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு x ஸ்கொயரும் 1 by x ஸ்கொயரும் நம்ம என்ன பண்ணியாச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இங்க இருக்குறது பாத்தீங்கன்னா இத கேன்சல் பண்ணி எக்ஸைசிங் ஆன்சரும் ஒன்னு தான் இருக்கும் சோ ஃபார்முலா ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு சோ சப்ஸ்டிட் பண்றோம் இந்த இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்றோம் x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்றோம் இந்த இடத்துல 18 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம் சோ 4 இன்ட் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 18 ஓட சேர்த்து பிளஸ் ஒரு 1 இருக்கு எந்த 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஒன்னு எந்த ஒண்ணு இந்த எக்ஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் நீங்க கேன்சல் பண்ணும்போது ஒன்னு வருது சோ உள்ள ஒரு ஒன்னு இருக்கு சோ 18 பிளஸ் ஒன்னு 19 இன்ட்டு 4 19 இன்ட்டு 4 எவ்வளவு பாத்தீங்கன்னா 76 சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரெண்டு ஃபார்ம்ல அந்த இடத்துல இன்வால்வ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க அடுத்தது எக்ஸ் மதிப்பு பெருக்கல் எனில் அதாவது கூட்டலின் மதிப்பு பெருக்கல் எனவும் கழித்தலின் மதிப்பை கூட்டல் எனவும் பெருக்கல் என்பதை வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பதை கழித்தல் எனவும் அப்படி ஆல்டர்னேட் எடுத்துட்டோம்னா கொடுத்துருக்கூடிய லாஜிக்கை அப்படியே அப்ளை பண்ணி அதோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க வேல்யூ எழுத வேண்டாம் 6 9 8 3 20 இருக்கு இந்த சைன் எழுத வேண்டாம் ஃபர்ஸ்ட் கழித்தல் என்பது என்ன சொல்லியிருக்காங்க கூட்டல்னு போடணும் அப்போ கூட்டல் போட்டாச்சு கூட்டல் என்பதை வந்து நம்ம பெருக்கல்னு போட சொல்லியிருக்காங்க பெருக்கல்னு போட்டாச்சு அடுத்தது பெருக்கல் என்பதை வகுத்தல்னு போட சொல்லியிருக்காங்க வகுத்தல்னு போட்டாச்சு அடுத்தது வகுத்தல் என்பதை உங்களுக்கு கழித்தல்னு போட சொல்லியிருக்காங்க போட்டாச்சு சோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும் சோ 8/3 தான் இந்த இடத்துல பண்ண முடியும் சோ 8/3 இந்த இடத்துல உள்ளதை சுருக்கி 8/3 அப்படின்னு மாத்திட்டேன் சோ அடுத்தது பாருங்க இந்த மூணு இது பெருக்கல் இருக்கு கழித்தல் இருக்கு சோ பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் மூணு வச்சு அடிச்சிங்கன்னா 3 3 = 9 வரும் சோ 3 3 8 24 சோ 6 + 24 - 20 அப்படின்னு இருக்கும் சோ 24 - 20 உங்களுக்கு 4 ஆயிடுச்சு 4 + 6 உங்களுக்கு 10 மாறிடுச்சு சோ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம் அன்னாச்சி பழம் ஒவ்வொன்றும் ₹7 ஆகும் தர்பூசணி ஒவ்வொன்றும் ₹5 ஆகும் இருக்கு எக்ஸுங்கிறவர் என்ன பண்றாரு இந்த பழங்களை ₹38 கொடுத்து கடையில வாங்கிட்டு வர்றார் அவர் எத்தனை அன்னாச்சி பழம் வாங்கியிருக்க முடியும்னு கேக்குறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொதுவா பார்க்கும் பொழுது டேட்டா இன்னடிக்குவேட்டா தான் இருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சம்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு அன்னாச்சி பழம் ₹7 தர்பூசணி ₹5 இது எவ்வளவு வாங்கியிருக்காரு அது எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு தெரியல ஏதாவது ஒண்ணு வாங்கின அளவு தெரிஞ்சா இன்னொன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பட் இருந்தாலும் ₹38 செலவு பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்கும் பொழுது பொதுவா அந்த சம் பாக்குறது டேட்டா இன்அடிக்குவேட் மாதிரிதான் தெரியும் ஆனா இது டேட்டா இன்அடிக்குவேட் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு அண்ணாச்சி ₹7 தர்பூசணி ₹5 அவர் ₹38 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காருன்னு இருக்காங்க அப்ப பாருங்க இங்க அண்ணாச்சி ₹7 தர்பூசணி ₹5 உதாரணத்துக்கு ஒன்னு ஒண்ணு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இங்க ஒன்னு வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு ₹5 இதுல ஸ்பெண்ட் பண்ணிருப்பார் அப்போ மீதி இருக்கிறது ₹38 ₹5 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்க முடியும் ₹38 ₹5 போயிருச்சுன்னா உங்களுக்கு ₹33 ₹33 ₹7 வச்சு என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது ஏன்னா 5 7 35 வாங்கியிருக்கலாம் சோ வாங்க முடியாது சரி அப்போ வந்து ரெண்டாவது பாருங்க சரி தர்பூசணி உதாரணத்துக்கு ஒரு ₹10 வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க சோ ₹10 வாங்கியிருக்கலாமா அப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா 38 ரூபால 10 ரூபா போயிருச்சு அப்படின்னா 28 ரூபான்னு ஆயிடுச்சு
சோ 28 ரூபாய்னா 3 7 28 4 7 28 வாங்க முடியும் 3 7 21 4 7 28 ரூபாய் சோ இப்படி வாங்குறக்கே முடியாது உதாரணத்துக்கு பாருங்க 4 அண்ணாச்சி பழம் வாங்குறாரு 3 7 21 4 7 28 னு ஆயிருச்சு அது போக ரெண்டு தர்பூசணி பழம் இப்படி வாங்குறதா கூட என்ன கிடைச்சது நமக்கு இங்க 10 பிளஸ் 28 38 க்கு வாங்குறக்க முடியும் சோ முடியிறதுக்கான ஒரே ஒரு பாசிபிலிட்டி இதுவா தான் இருக்க முடியும் அப்படிங்கறனால விவரங்கள் இருக்கு சோ அவர் வாங்கி அண்ணாச்சி பழம் 4 ஆக தான் இருக்க முடியும் நீங்க இவ்வளவு செஞ்சு பாருங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு அண்ணாச்சி பழம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு அண்ணாச்சி பழம்னா உதாரணத்துக்கு 14 ரூபாய் ஒரு அண்ணாச்சி பழம் 7 ரூபாய் ரெண்டு அண்ணாச்சி பழம் 14 ரூபாய் சோ இப்ப மீதி இருக்கக்கூடிய விலை எவ்வளவுன்னு பாருங்க 14 னா ஒரு 14 24 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் இருக்கு 24 ரூபாய்க்கு தர்பூசணி வாங்க முடியுமா தர்பூசணி 5 5 ரூபாய்னு விக்கிறாங்க 24 வாங்க முடியாது சோ அதுக்கப்புறம் 14க்கு அப்புறம் வேண்டாம் சரி அடுத்த 3 வச்சு பாத்தீங்கன்னா 21 சோ இது 21 இது உங்களுக்கு 16 வரும் 17 வரும் 17 க்கு வாங்க முடியாது சோ 4 வச்சு வாங்குனீங்கன்னா உங்களால வாங்க முடியும் சோ வந்து ஆப்ஷன் சி அடுத்து பின்னொன்று எது மெய்யான கூற்றுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த குவாட்டர் இந்த குவார்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கால்புள்ளிகளை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க இதுல வந்து பாசிட்டிவ் இதுல பிளஸ் நம்பர்ஸ் நிரப்புறோம் இங்க மைனஸ் நம்பர் நிரப்புறோம் இங்க பிளஸ் நம்பர் நிரப்புறோம் இங்க மைனஸ் நம்பர் நிரப்புறோம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க மைனஸ் 2 மைனஸ் 7 என்பது நான்காம் கால்புள்ளியை சேர்ந்தது மைனஸ் 2 மைனஸ் 7 சொல்றாங்க மைனஸ் 2னா இங்க குறிப்பீங்க மைனஸ் 7னா இங்க குறிப்பீங்க சோ இது ரெண்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி வைக்கிறோம்னா இந்த புள்ளி நாலாவது கால்புள்ளிங்கிறாங்க தப்பு இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்டு இதுதான் ஃபோர்த்து சோ பாத்தீங்கன்னா இது மூன்றாவது கால்புள்ளி சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ரெண்டா 0.3 என்பது எக்ஸின் மீது அமைந்த புள்ளி சோ பாருங்க ஜீரோன்னு குறிச்சேன் எக்ஸ்ல ஜீரோ இது ஒய்ல 3 சோ இந்த புள்ளி வச்சுட்டீங்கன்னா இந்த புள்ளி எக்ஸ்ல அமைஞ்சிருக்கா ஒய்ல அமைஞ்சிருக்கா இந்த புள்ளி ஒய்ல அமைஞ்சிருக்கு சோ இதுவுமே தவறாகத்தான் சொல்லியிருக்காங்க அடுத்து மைனஸ் 5.2 எக்ஸ்ல வந்து மைனஸ் 5 வைக்கிறீங்க ஒய்ல வந்து 2 வைக்கிறீங்க சோ இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி வருது இது ஒய் அச்சிற்கு இடப்புறம் அமைந்த புள்ளி இதான் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு இடப்புறம் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இதுல சரியா இருக்கு அப்புறம் 5.2 மற்றும் மைனஸ் 7.2 ஒய் அச்சிற்கு இணையான கோட்டில் அமைந்த புள்ளிகள் ஃபர்ஸ்ட் 5.2 போடும் எக்ஸ்ல வந்து ஒரு 5ங்கிற புள்ளியையும் ஒய்ல 2ங்கிற புள்ளியையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டயக்ராம் நல்லா வரைய முடியும் இது 5.2 அடுத்து மைனஸ் 7.2 எக்ஸ்ல மைனஸ் 7 அப்படின்னா இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க 7.2 இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஒரு புள்ளி வச்சிருக்கோம் ஸோ மைனஸ் 7.2 வச்சாச்சு ஸோ பாருங்க இந்த ரெண்டு புள்ளியும் ஒய் அச்சிற்கு இணையாக அமைந்த கூட இந்த ரெண்டு புள்ளியும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இது எக்ஸ் அச்சுக்கு தான் இணையாக இருக்கு ஒய் அச்சுக்கு செங்குத்தாக இருக்கு ஸோ வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் சரி ஒய் அச்சிற்கு இணையான தப்பு ஸோ இந்த இடத்துல மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் சரி ஒரு குறுந்தகட்டின் முதல் 1000 பிரதிகள் எடுக்க ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் எக்ஸ் வீதமாகவும் அடுத்த பிரதிகள் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் ஒய் வீதம் செலவாகும் ஸோ இசட் 1000 பெரிதானால் இசட் பிரதிகள் எடுக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இஃப் இசட் இஸ் கிரேட்டர் தேன் 1000 இப்போ 1000 மேல எடுக்கிறாங்க பட்டு எவ்வளவு ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சமம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெராக்ஸ் கடைக்கே போனீங்கன்னா அதே மாதிரி 1000 பிரிண்ட் வரைக்கும் எக்ஸ் ரூபீஸ் கொஞ்சம் கம்மியான விலையில வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை விட கம்மியான ரேட்ல வச்சிருப்பாங்க ஸோ பாருங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல டோட்டல் காப்பீஸ் மொத்தமாக எடுக்க வேண்டிய காப்பிகள் தான் அவங்க இசட்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் காப்பீஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல இசட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் முதல் 1000 பிரதிகளின் விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் 1000 காப்பியா இருந்துச்சுன்னா 1000 × x தான் இதோடைய விலை ஸோ ரூபாய் 1000 × x ஸோ ரிமைனிங் காப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ரிமைனிங் பிரதிஸ் எவ்வளோ இருக்கு மீதி எவ்வளோ பிரதிகள் இருக்கு அப்படின்னா இசட்ல இருந்து ஒரு 1000 பிரதிகள் கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு இசட்ங்கிறது 1800 இருக்கலாம் 1500 இருக்கலாம் எவ்வளோ தெரியல ஸோ வந்து நம்ம 1000 இருந்து இசட கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளோ பிரிண்ட்னு தெரியும் ஸோ இந்த பிரிண்ட்டுக்கு ஒய்ங்கிற ரேட்டை அவங்க போடுறாங்க ஸோ வந்து பாருங்க இதை ஒய் ரேட்டு போடும்போது ஒய் அப்படிங்கிறதால அதை மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ இது வந்து 1000 × x மொதல் 1000 பிரிண்ட்டுக்கு இது வந்து மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பிரிண்ட் ஒய் சார்ஜ் பண்றாங்க ஸோ ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் 1000 ஸோ இது ரெண்டையுமே நீங்க கூட்டினீங்கன்னா 1000 × x பிளஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் 1000 அப்படிங்கிறத பிரிண்ட் மொத்தமா செலவு பண்ண வேண்டிய ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்திருக்கு 1000 × x பிளஸ் 1000 ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் 1000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வருது ஸோ பாருங்க நமக்கு இந்த மாதிரி 1000 × x பிளஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் 1000 அப்படி வருது இந்த மாதிரி டேரக்ட் ஆன்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் இல்லை ஸோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம் எப்படின்னா 1000 × x அப்படி வச்சுக்கிறோம் ஸோ பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒய் இசட்ன்னு இருக்கு அதுக்கப்புறம் மைனஸ் 1000 ஒய் அப்படின்ட்டு இந்த ஒய்யை வச்சு உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்
so multiply பண்ணப்புறம் இங்க 1000x minus 1000 y இருக்குல 1000 காமன் எடுத்தா 1000 of x minus y அப்படினு மாறிடுது plus yz அப்படினு இருக்கு இந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு 1000 of x minus y plus yz அப்படினு ஆன்சர் இருக்கு சோ அந்த ஆன்சர் தான் கரெக்ட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க b இன் ஒவ்வொரு 3 துப்பாக்கி சுடுதலுக்கும் a 5 தடவை சுடுகிறார் மொத்தம் வந்து 8 தடவை சுடுறாங்கன்னு வெச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு 8 பே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க துப்பாக்கி வந்து 8 தடவை சுடலாம் ஆனா சுடும்போது பாத்தீங்கன்னா b வந்து 3 தடவை சுடும்போது a 5 தடவை சுடுறார் அப்ப அதிகமான வாய்ப்பு யாருக்கு தான் கொடுக்காங்க அப்படினா a க்கு தான் கொடுக்காங்க ஏனா மொத்தமே அவங்க சுடுறது 8 தான் அதல வந்து a க்கு 5 தடவை வாய்ப்பு கிடைக்கி b வந்து 3 தடவை சுடுறார் ஆனா பாத்தீங்கன்னா a வந்து ஒவ்வொரு 3 தடவைக்கு ஒரு தடவை மட்டும் தான் பரவே கொடுக்கார் ஒரு 3 தடவை சுட்டாதான் ஒரு தடவை அவருக்கு என்ன கிடைக்குது ஒரு பறவையே அவரால சாவடிக்க முடியுது ஆனா அதே இது b பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2 தடவைக்கு ஒரு தடவை என்ன பண்றாருன்னா ஒரு பறவை வந்து சுட்டு வீழ்த்துறார் ஒரு கம்மியான வாய்ப்புகள் இருந்தாலும் சுட்டு வீழ்த்துறார் மொத்தம் 27 தடவை b வந்து தவறி இருக்கார் சோ b வந்து 27 தடவை தவறி இருக்கும் பட்சத்தில் a எத்தனை பறவைகளை சுட்டிருக்கார் அப்படினு கேட்டிருக்காங்க சோ பாருங்க ஃபர்ஸ்ட் a வந்து சுடுதலின் எண்ணிக்கை a எவ்வளவு சுடுறார் அப்படினு பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து சுடுறக்க கூடிய நமக்கு கவுண்ட் தெரியாது x னு வெச்சுக்குவோம் மொத்தம் எத்தனை தடவை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு தெரியாது x னு வெச்சுக்குவோம் அந்த x ல வந்துட்டு a எத்தனை தடவை சுட்டிருக்காருனு பாத்தீங்கன்னா 8 ல வந்து 5 டைம்ஸ் ஆஃப் x வரைக்கும் a சுட்டிருக்கார் சோ b பாத்தீங்க அப்படினா 8 ல 3 டைம் ஆஃப் x வரைக்கும் நம்ம இருக்கார் b வந்து சுட்டிருக்கார் சோ a சுட்ட பறவைகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படினா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1/3 தான் சுட்டிருக்கார் 1/3 ஆஃப் 580x இவ்வளவுதான் இவர் சுட்டது ஏனா இவர் சுட்டிருக்க கூடியது இவ்வளவு கவுண்ட் அதுல 1/3 தான் பறவைகளை சுட்டு வீழ்த்திருக்கார் அவர் இவர் சுட்ட பறவைகளுடைய எண்ணிக்கை இது வந்து டோட்டலா அவர் ஷூட் பண்ணது டோட்டலா ஷூட் பண்ணது இது டோட்டலா அவர் வந்து ஷூட் பண்ண பறவைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு பேர்ட்ஸ் வந்து அவர் ஷூட் பண்ணியிருக்கார் அப்படிங்கறதை இங்க காமிச்சிருக்காங்க சோ பாருங்க 1/3 ஆஃப் 580x அப்படினு கொடுத்திருப்போம் சோ இது வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பெருக்குனீங்க அப்படினா 5/24x அப்படிங்கறத அவர் சுட்டிருக்கார் சோ a வந்து சுட்ட பறவைகளின் எண்ணிக்கை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாத்தீங்க அப்படினா b வந்து சுடாத பறவைகளின் எண்ணிக்கை தான் அவங்க 27 னு சொல்லிருக்காங்க சோ b வந்து சுடாத பறவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் பாருங்க b வந்து 1/2 சுட்டிருக்காரு 1/2 சுடாம இருக்கார் சோ 1/2 தான் சுடாம இருந்திருப்பார் சோ 1/2 இந்த அவருக்கு கிடைச்ச சான்சஸ் எவ்வளவு 3/8 ஆஃப் x சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3/16x இதா வந்துட்டு அவர் சுடாத பறவைகளின் எண்ணிக்கை சோ 3/16x தான் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க சம்ல 27 கொடுத்திருக்காங்க சோ x நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 144 அப்படினு கிடைக்குது சோ வந்து பாருங்க x வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து யார் அப்படினா டோட்டலா நமக்கு வந்து கிடைச்சிருக்க கூடிய வேல்யூ டோட்டலா வந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் ஷூட் பண்ணிருக்காங்கங்கறத நம்ம x வச்சிருக்கோம் சோ அந்த x-ஐ தூக்கி இந்த இடத்துல நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா a எவ்வளவு சுட்டிருக்காரு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப a எவ்வளவு சுட்டிருக்கானு தெரிஞ்சிருக்கிறது நான் ஏற்கனவே 5/24 னு வச்சிருக்கேன் இன்டு ஒரு 144 அப்படிங்கறத நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 30 ன்னு ஆன்சர் கிடைச்சிரும் சோ வந்து 30 பறவைகளை a சுட்டிருக்கார் பாருங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறது b சுட தவறிய பட்சத்தை குடிச்சி அதுல இருந்து a எவ்வளவு சுட்டிருக்காருன்னு கேட்டிருக்காங்க சோ ரெண்டே நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது a ஒரு வேளை 9 மணி நேரம் கொண்ட 7 வேளை நாட்களையும் b அதே வேளையே 7 மணி நேரம் கொண்ட 6 வேளை நாட்களையும் முடிக்கிறார் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8/2/5 மணி நேரம் வேலை செய்தார்கள் என்றால் அவ்வளையை முடிக்க எடுக்கும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் 7 நாள் பாக்குறான் அப்போ 9 × 7 9 × 63 மணி நேரம் ஏ வேலை பாக்குறாரு நமக்கு தெரியும் சோ ஏ உடைய கவுண்ட் பாத்தீங்கன்னா 63 ஹார்ஸ் ஒர்க் பண்றாரு சோ பி உடைய ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 42 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்றாரு சோ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 1/63 பிளஸ் 1/50 1/42 அப்படின்னு எடுப்போம் சோ எடுக்கும் பொழுது உங்களுக்கு டோட்டலா அவங்க ரெண்டு ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா 1/63 பிளஸ் 1/42 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 126 சோ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணா இங்க 3 பிளஸ் 2 டோட்டலா 5/126 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 126/5 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க சரி இது வந்து மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்தா முடிக்கிறதுக்குள்ள காலம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து 126/5 ஒரு அது உதாரணத்துக்கு அடிச்சுன்னா 5 வச்சு அடிச்சிங்கன்னா 2/25 மணி நேரத்துல முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ ஆனா என்ன ஒரு நாளைக்கு 8/2/5 மணி நேரம் தான் வேலை பாக்குறாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க அவ்வளோ சோ நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய சம்மை வச்சு அப்படியே எடுத்துடலாம் 8/1/8 8/2/5னா 5/8 40 42/5 சோ 42/5 இன்டு எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம் 42/5 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 126/5 எடுத்துக்கிறோம் சோ எக்ஸையும் 5 கேன்சல் பண்றோம் 42 வச்சு இதை வகுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வச்சிடும்
உங்களுக்கு 3 டேஸ் கிடைச்சது. சோ x 3 அப்ப 3 நாள்ல முடிப்பாங்க. இது வந்து ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவுதான். இப்போ ஹவர்ஸ்ல சொல்லி இருக்காங்க. இத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டேஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 3 நாள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க 11. 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டப்பாதையில் ஓடுபாதையின் உள் சுற்றளவு 440 மீட்டர்கள்னு சொல்லிருக்காங்க. சோ வெளி வட்டத்தின் ஆரத்தை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு வட்டம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த வட்டப்பாதை மாதிரி இருக்கு. இந்த வட்டப்பாதையில பாத்தீங்கன்னா உள் ஆரம் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். அவங்க வந்து 14 மீட்டர் அகலம் உடையன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அகலமானது உங்களுக்கு 14 மீட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 14 மீட்டர். இதோட இந்த உள் சுற்றளவு, இந்த உள் சுற்றளவுக்குள்ள அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். உள் சுற்றளவு ஃபார்முலா 2πr அப்படின்னு தெரியும். இந்த உள் சுற்றளவு, அந்த உள் சுற்றளவு வந்து 2πr வந்து அவங்களால கொடுக்கல. இந்த சம்ல வந்து 440 கொடுத்துருக்காங்க. சோ வெளிவட்டத்துடைய ஆரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபார்முலா வந்து 2πr. சோ 2 × 22/7 × r இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 440 அப்படின்னு கிடைக்கும். இதுல கேன்சல் பண்ணினா r இஸ் ஈக்குவல் டு 70 மீட்டர்கள் கிடைக்கும். சோ ஆர் வந்து 70 மீட்டர். அப்போ உள் வட்டம் நமக்கு 70 மீட்டர்னு தெரிஞ்சிச்சு. சோ இது வந்து 70 அப்படின்னா இது போக உங்களுக்கு வெளியே வந்து ஒரு அகலம் வந்து ஒரு 14 இருக்கு. அப்ப 70 + 14 84 அப்படிங்கிறது ஆன்சர். 84 மீட்டர்கள் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பி சதவீதமானது 36. ஸோ பி உடைய பி பர்சன்டேஜ்னாலே கீழே 100 போட்டணும். இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 36 கொடுத்துருக்காங்க. பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்கிற டிவைடட் பை 100 அங்கே மேலே கொண்டு போனீங்கன்னா 3600 மாறிடுது. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3600னா 3600 ரூட் எடுத்துட்டீங்கன்னா 60 அப்படின்னு மாறிடுது. ஸோ 60 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் RST7 விகிதத்தில் இரு உறுப்புகளிலிருந்து கழிக்கப்படும் பொழுது, RST விகிதத்தில் இரு உறுப்புகளிலிருந்தும் கழிக்கப்படும் பொழுது 16:21 விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு மொழி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. RST7 ரெண்டு நம்பர், அதாவது 6 மடங்கும் 7 மடங்கு இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு. இதுல இருக்கிறதுலே ஒரு மிகச்சிறிய நம்பரை கழிக்கும் பொழுது அந்த ரேஷியோ 16:21 விகிதத்துக்கும் குறைவா இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப இதை எப்படி செய்யறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 6 இங்கே 7 இருக்கு, ரெண்டுலயுமே காமனா எக்ஸ் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 6 − x / 7 − x, இது ரெண்டையும் கழிக்கும் போது அது எதுக்கு கம்மியா இருக்கணும், 16:21 16:21 16:21 சமம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இருக்காங்க. ஸோ 21 இந்த 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 21 அங்கே போயிருச்சுன்னா 21 × 6 − x > இங்கே உங்களுக்கு 16 × 7 − x அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 < 5x அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ உங்களுக்கு 14/5x அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ 14/5 > x, அதாவது எக்ஸோடைய மதிப்பானது 14/5 விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 14/5 அப்படிங்கன்னா உதாரணம் அடிச்சு பார்த்தீங்கன்னா 2.9 சம்திங் வரும். ஸோ 3 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 2.9 கிட்டக்கு வரும்பொழுது நம்ம 3ங்கிறது அது சரியான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க 14. இதுல மீப்போவா கேட்டிருக்காங்க. 924/105/525 ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 × 7 எடுக்க முடியும். ஸோ 21 மட்டும் தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் கேட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்டிங்கன்னா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஹெச்சிஎஃப் அப்படிங்கும் போது உங்களுக்கு மேக்சிமம் எல்லா நம்பர்லையும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் எடுக்கணும். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. 6, 7, 5, 6, 7 மற்றும் 8 எண்களால் வகுக்கப்படும் பொழுது மீதி வந்து 3 தரக்கூடிய என்னென்ன. அப்போ ஒன்றும் இல்லை, 5, 6, 7, 8 இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க. அந்த வரக்கூடிய எல்சிஎம்மோட ஒரு 3 கூட்டிடுறீங்க. அப்போ தானே 3 மீதி இல்லாமல் இருக்கும். ஸோ 3 கூட்டணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 9 வகுக்கப்படும் பொழுது மீதியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கும் போது 5, 6, 7, 8 5, 6, 7, 8 நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு 840 வரும். ஸோ 840 + 3 போடும்போது உங்களுக்கு 843ங்கிறது தான் உங்களுக்கு எல்சிஎம் வரும். ஸோ 843 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே இது போட்டக்கூடாது. இந்த நம்பர் 9 வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 வகுக்கிறது கூட்டி பார்க்கணும். அந்த என்ன அந்த டிஜிட்டை கூட்டி பார்க்கும் பொழுது அந்த நம்பர் 9 வகுப்படுதான்னு பார்க்கணும். இப்போ 4, 3, 7, 7 + 8 15 தான் வருது. ஸோ 15 வந்து 9 வகுக்குமா, வகுக்காது. ஸோ அப்போ இந்த நம்பர் தப்பு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது எல்சிஎம்மோட ரெண்டை பெருக்கணும். ரெண்டை பெருக்கணும்னா 843 ரெண்டால் பெருக்கணும். ஆக்சுவலாக இந்த எல்சிஎம் தானே பெருக்கணும். ஸோ எல்சிஎம் 840 அதை ரெண்டால் பெருக்கணும்னா எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, 1680. இதோட 3 கூடனா 1683.
சோ இந்த டிஜிட்ஸ் அவ்வளவுதையும் கூட்டி பாருங்க 8 1 9 9 ஒரு 6 15 15 3 18 சோ 18 அப்படிங்கிறது 9 ஆல் வகுப்பு இல்லையா சோ அது வகுக்குறதுனால அதுதான் ஆன்சர் 1683 இருக்கு அதான் ஆன்சர் சோ வந்து ஆப்ஷன் சி தான் இதற்கான விடை அடுத்தது a பவர் k plus 3 a பவர் k plus 5 இதோடைய மீச்சிமா என்னன்னு கேட்டிருக்காங்க எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ எல்சிஎம் வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் சோ எல்சிஎம் வந்து இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துற வேண்டியது ஏ பவர் கே பிளஸ் ஏ பவர் த்ரீ அப்படின்னு இருக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பிரிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ பவர் கேன்னு இருக்கு அடுத்துள்ளது பிரிச்சுன்னா ஏ பவர் கே இன்ட்டு ஏ பவர் த்ரீன்னு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஏ பவர் கே இன்ட்டு ஏ பவர் த்ரீ ஏ பவர் ஃபைவ் அப்படின்ட்டு மாறிடு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம காமனோட எடுத்தீங்கன்னா ஏ பவர் கேவை காமனோட எடுப்போம் ஏ பவர் காமனோட எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது ஏ பவர் த்ரீயும் ஏ பவர் ஃபைவ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏ பவர் த்ரீயை தான் காமனாக எடுக்க முடியும் ஸோ ஏ பவர் த்ரீயை காமன் எடுத்துட்டா ஏ பவர் த்ரீயை காமன் எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒன்று தான் இருக்கும் ஏ பவர் டூன்னு மாறிடும் அதுக்கப்புறம் ஏ பவர் டூ இங்கே காமன் எடுத்துடும் ஸோ எடுத்துட்டீங்கன்னா ஏ பவர் டூ ஏ பவர் த்ரீ இந்த மாதிரி மாறிடுது ஏ பவர் கே ஏ பவர் த்ரீ ஏ பவர் டூ அப்படின்ட்டு மாறிடுது ஸோ இந்த மாதிரி மாறிடுது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் அப்படின்னு நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஸோ ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர் ஸோ வந்துட்டு ஏ பவர் கே ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கீழே உள்ளதில் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி நிரப்பப்பட்டிருக்குங்கிறத பார்த்து நிரப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க ஒன்று ஒன்று நாலு 13 இந்த வேல்யூஸ்லாம் பாருங்கள் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஜீரோ இருக்குது அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இருக்குது அடுத்த டிஃப்ரென்ஸ் 27 இருக்குது அப்போ என்ன தெரியுது அப்படின்னா 3 மூணாக பிரிச்சு பெருக்கக்கூடிய 3 3 3 9 9 3 27 23 27 3 81 81 3 243 எனப்படுது 3 மல்டிப்ளைஸாக போகுது ஸோ 221 243 போட்டிங்கன்னா 364 தான் ஆன்சர் ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறதான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அடுத்து மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸோட மதிப்பு 0.7142 இந்த ஃப்ராக்ஷனோட மதிப்பு 0.7894 இதோடைய மதிப்பு 0.6522 இதோடைய மதிப்பு 0.8824 ஸோ இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 15/17 தான் பெரிய நம்பர் இல்லை எனக்கு இந்த நம்பர் இதை விட நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு 17 கீழே இருக்கக்கூடிய பகுதியை கொடுத்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து ஒன்றாகணும் ஸோ அது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குனாலும் அதை நீங்கள் பண்ணலாம் 17, 18, 19, 21, 23 அஞ்சு நம்பருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் வேரியேஷன் இருக்கும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கிறதுலே பெருசு எது சிறு சிறுன்னு கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது பாருங்கள் ரிமைண்டர் ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 4x³ - 5x² + 6x - 2 இஸ் டிவைடட் பை x - 1 இந்த ஒரு பல்லுறுப்பு கோவையை கொடுத்து x-1 வகுத்தேன்னா இதுக்கு என்ன மீதி வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ பல்லுறுப்பு வகுக்கிறது சின்ன வயசில் 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம் ஸோ இப்போ எப்படி வகுக்கிறோங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு 4x³ - 5x² + உங்களுக்கு 6x - 2 இது எதை வச்சு வகு சொல்லியிருக்காங்கன்னா x-1 வச்சு வகு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல x-1 வச்சு வகுக்கிறேன் x-1 வச்சு ஒன்ஸ் வைக்கும்போது எதை வச்சு வகுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 4x² மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4x² மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 4x³ - உங்களுக்கு 4x² மாறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அடையாளத்தெல்லாம் மாற்றுவோம் ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு மாறிடுது ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸுக்கு இது அடி வாங்கிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் சேரும்போது உங்களுக்கு மைனஸ் ஆஃப் x² ஆயிடுது அடுத்த ரெண்டு உறுப்பையும் கீழே இருக்கிறோம் இந்த ரெண்டு உறுப்பையும் கீழே இருக்கிறீங்கன்னா 6x - 2 மாறிடுது ஸோ இதை எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு x-1 எதை மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா x+5 வச்சு என்ன பண்ணுறேன்னா இதை மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ x+5 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த வேல்யூவை எக்ஸை வச்சே மல்டிப்ளை பண்ணுவோம் எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா x²-x அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஸோ x²-xன்னு மாறும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வேல்யூமே கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு இங்கே இருக்கிறது 5x மட்டும் இருக்கும் இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நம்ம கீழே இருக்கும் 5x-2 ஸோ உங்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மேலேயும் எக்ஸுங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது x-2 இருக்குது 5x-2 இருக்குது ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ ஏதாவது ஒன்று வச்சு பெருக்கினா தான் என்ன பண்ணுவோம் இந்த வேல்யூவானது நமக்கு வரும் ஸோ இந்த வேல்யூ வர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க 5x-2 இருக்கு இல்லையா ஸோ இந்த வேல்யூ வர்றதுக்காக கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே 5 மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ 5 மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ 5 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது உள்ளே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5x-5 உங்களுக்கு 5 அப்படின்ட்டு மாறிடும் ஸோ இப்போவும் என்ன பண்ணுறோம் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் போட்டு கட் பண்ணுறோம் ஸோ மைனஸ் இது ப்ளஸ்ன்னு மாறிடுது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம்
இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணுங்கிறது மிச்சம் இருக்கு. ஸோ இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க, எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த்ரீங்கிறது தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு, மீதி இருக்கக்கூடிய எண்கள் மூன்று. அடுத்தது கியூப் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க, சிம்பிளான சிம் தான். 729 கியூப் ரூட் என்னன்னா உங்களுக்கு 9. ஸோ மேலே வந்து 9, அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, கீழே 512க்கு உங்களுக்கு 8, 343க்கு 7. ஸோ மேலே வந்து 9 மைனஸ் 3 உங்களுக்கு 6, கீழே வந்து 15. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/5 ஆப்ஷன் டி. 88 கிலோமீட்டர் தொலைவு சொல்றதுக்கு ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சக்கரத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ வந்து பாருங்க, 1000 மீட்டர்கள்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம். 88 கிலோமீட்டர் எடுக்க வேண்டாம், 88×1000 பார்த்தீங்கன்னா 88000 மீட்டர் சுத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா கீழே கொடுத்துருக்குறது சக்கரத்துடைய ரேடியஸ் எனக்கு எடுத்திருக்காங்க, அவங்க மீடியம்ல தான் மீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சுற்று சுற்றுனா ஒரு சுற்றளவு டிராவல் பண்ணுது, 2×πr அப்படிங்கிறத டிராவல் பண்ணுது. ஸோ பாருங்க, 2×πr அப்படின்னு சொல்றோம். இது 1000 முதல் சுத்தி இருக்கு. அப்போ 1000×2×π 22/7 ரேடியஸ் என்ன, எப்படி 1000 தடவை சுத்தம் போதும் அது 88000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு. இப்போ 88000 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க, 0 0 கேன்சல் பண்ணுறோம். 2×22 44, இது ரெண்டால பிறக்கிறோம். ரேடியஸ் வந்து உங்களுக்கு 14 மீட்டர்னு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். அடுத்தது, ஒரு மனிதன் தனது மூலதனத்தில் 1/3 7% வட்டி வீதத்திலையும், 1/4 8% வட்டி வீதத்திலையும், மீதமுள்ளத்தை 10% வீதத்திலையும் முதலீடு செய்கிறார். வருட வருமானம் 561 எனில் அவருடைய மூலதனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 1/3 அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் 7% சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 1/3×7 இதை மல்டிப்ளை பண்ணி 7/3 அப்படின்னு ஒரு ப்ரொபோஷனை மாற்றிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 1/4 8% முதலீடு செய்கிறாரு. ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா 2 மாறு. மீதி இருக்கக்கூடியது, மீதி இருக்கக்கூடியதுனா எவ்வளோ இருக்கும், 1/3 + 1/4 - 1. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கையில வந்து 1/3 வச்சிருக்காரு, அடுத்தவர் 1/4 வச்சிருக்காரு. இதை ரெண்டையும் கூட்டிட்டு ஒன்னுல இருந்து இதை கழிச்சிட்டீங்கன்னா அதுதான் மீதி இருக்கும். ஸோ மீதி இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12/5. ஸோ இதை செஞ்சு பாருங்க, 1/3 + 1/4 ரெண்டையும் கண்டுபிடிச்சு 1 இருந்து அதை மைனஸ் பண்ணுங்க. ஸோ 12/5 வந்து மிச்சம் இருக்கும். ஸோ 12/5 மீதி இருக்கக்கூடியது ஒரு 10% இன்வெஸ்ட் பண்றதுனால 10 எடுத்துக்கிட்டு என்ன பண்றேன், இதே சிம்பிளிஃபை பண்ணா 10×50/12 அதை மேற்கொண்டு அடிச்சிங்கன்னா 25/6 அப்படின்னு மாறிடுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அப்போ 7/3 இங்கே 2, இங்கே 25/6, மூணு ப்ரொபோர்ஷன் இருக்கு. மொத்தத்தையும் நம்ம கூட்டப்போம். ஸோ மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 51/6 வரும். எதெல்லாம் கூட்டுறேன், 7/3 + 2 + 25/6. ஸோ இங்கே கீழே வந்து எல்சியம் வந்து 6 தான் வரும், மேலே மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 51/6ங்கிறது எல்சியம். இந்த கொடுத்துருக்குற 51/6 தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வருட வருமானம் 561 ரூபானா அவருடைய மூலதனம் எவ்வளோ இருக்கும், 100% எவ்வளோன்னு பார்த்துட வேண்டியது. அப்போ ஒன்றுமே கிடையாது, நம்ம பாக்ஸ் மெத்தடில் போடுற மாதிரி 51/6 தான் உங்களுக்கு 561னா உங்களுக்கு டோட்டலாக 100 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்துறாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை குறுக்க குறுக்க பெருகிற வேண்டியதான். இப்போ இருக்கினீங்கன்னா உங்களுக்கு 100×561=51/6 அந்த சம் தெரியாத வேல்யூவை எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6600 வந்துடும், 6600 அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம், 23 சம். ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பளவு முறை 12 × 102 cm². அந்த சரிவகத்தின் இணைப்பக்கத்தின் நீளம் 8 cm, மற்றொரு இணைப்பக்கம் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க. ஸோ சரிவகத்துடைய இணைப்பக்கங்கள், ரெண்டு இணைப்பக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு இடையில உள்ள உயரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயரத்தை 12 சொல்லியிருக்காங்க, ஏரியா 102. சரிவகத்தின் இணைப்பக்கத்தில் ஒரு பக்கம் 8னா இன்னொரு பக்கம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ம் பேரலோகிராம் ரெண்டு பேரல் சைட்ஸ், இந்த இணைகரத்துக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு பேரல் சைடில் ஒரு சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஏரியா சரிவகத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ½×H×A+B. இந்த ரெண்டு இணைப்பக்கத்தை A+B எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏரியா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, 102 = 1/2×H கொடுத்துருக்கு. 12 ஒரு பக்கம், 8 இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 102 = 1/2×12+8/8 ப்ளஸ் என்ன அப்படி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, 12/2 இதை அடிச்சிங்கன்னா 6, அங்கே 6 வச்சு அடிச்சிங்கன்னா 1/6 6 மிச்சம் 40, 6×6 36, 7×6 42 7. ஸோ 7 = 8+X அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், ஈஸியாக அப்போ இதை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 12 வச்சு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 12 வச்சு அடிக்கலாம். இங்கே நான் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன், 6 1/6 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7×6 42 17.
17 is equal to 8 plus x. So x is equal to 17 minus 8. 9 mari. So x is equal to 9 centimeter la bingara the answer. Next is பாருங்க ரூபாய் 640 ஆனது அசலானது 2 ஆண்டுகளில் கூட்டுவட்டி விகிதம் எந்த கூட்டுவட்டி விகிதத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க சோ வந்து சிம்பிளான சம் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு p இன்டு 1 + r/100 தி ஹோல் பவர் n-ங்கிறது ஃபார்முலா சோ காம்பவுண்ட் அமௌண்ட்ஸ் வந்து 774.4 னு வச்சிருக்காங்க சோ பிரின்சிபல் வந்து 640 இன்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க டிவைடட் பை 100 தி ஹோல் பவர் 2 னு வச்சிரோம் சோ சிம்பிளா வந்து சால்வ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் 774 டிவைடட் பை உங்களுக்கு 6400 இருக்கு சோ இத ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இத ரெண்டையும் 1 கிலோ 1 வகுத்தல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்து 121/100 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துடும் சோ உள்ள வச்சு பெருக்கினீங்கன்னா 100 + r/100 த ஹோல் பவர் 2 மாறிடும் சோ இத நீங்க காமனா வந்து ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா 121 ஸ்கொயர் உங்களுக்கு இங்க 11 இங்க பாத்தீங்கன்னா 10 சோ இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 100 + r/100 00 கேன்சல் பண்ணிடலாம் 10 வச்சு பெருக்கினா 110 = 100 + r சோ r ஈக்குவல் டு உங்களுக்கு 10% சோ 10% அப்படிங்கிறது தான் விடை சோ 10% கடைசி சம் 25 சம் பாருங்க ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் அளவு 17 சென்டிமீட்டரும் சுற்றளவு 46 இருக்குன்னா அதோடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க சோ செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சுற்றளவு 46 சோ சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன 2 × l + b இதுதான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 46 கொடுத்துருக்காங்க சோ 2 வச்சு கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி l + b = 23 அப்படின்னு நமக்கு தெரியும் சோ டயகனல் ஒரு மூலை விட்டம் சம்பள கொடுத்துருக்காங்க ஒரு மூலை விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ 17 இந்த டயகனல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஒரு செங்கோணம் முக்கோணமா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்றோம் சோ 17² = இந்த ரெண்டு பக்கத்தையும் a² + b² எடுத்துக்கலாம் சோ 17² = a² + b² அப்படின்ட்டு நமக்கு தெரியும் சோ டயகனல் 17² 289 அப்போ a² + b² வந்து எவ்வளவு உங்களுக்கு a² + b² உங்களுக்கு 289 ரெண்டு ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ a² + b² தெரியும் a + b லென்த் இருந்து பார்த்தீங்கன்னா a + b = 23 அப்படின்னு தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம டேரெக்டாக a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² + 2ab வருது இல்லையா ஸோ அதை மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் டேரெக்டாகவே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இந்த இடத்துல a + b பல 23² = a² + b² பல 289 + 2ab அப்போ ஏபி தெரியாது அதை அப்படியே வச்சுக்கோங்க 23² 529 ஸோ 523 மைனஸ் 289 = 2ab ஸோ இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா 240 ஸோ 240 = 2ab இதை அடிச்சிட்டிங்கன்னா 120 ஸோ ஏபி = 120 அப்படின்னு தெரியுது ஸோ 120ab இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது லென்த் இன்ட்டு பிரெத்து தெரிஞ்சு என்ன பண்ணுறது பரப்பளவுக்கு ஃபார்ம்ல என்னது லென்த் இன்ட்டு பிரெத்து தான் ஸோ செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்ம்லாம் லென்த் இன்டு பிரத் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதும் லென்த் இன்டு பிரத் நான் லென்த் ஏ பிரத்த பின்னு வச்சிருக்கேன் ஸோ லென்த் இன்டு பிரத் 120 கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஆன்சர் வந்து 120 சென்டிமீட்டர்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அடுத்த தேர்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கங்கள் சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம் சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2 Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி